குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உமணி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் ரொம்ப நல்லாதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், அதாவது திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஓட்டு, அதாவது ஓட்டுன்னா ஆக்சிஷன். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் நயன்தாராவுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் தமிழ் படம் இது. இந்த படம் வெற்றி அடைஞ்சதா அல்லது தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஓடிடி தளங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு வந்து கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படி திரையரங்குகளில் வார வாரம் அஞ்சு படம் ஆறு படம் ரிலீஸ் ஆச்சோ, அந்த மாதிரி வார வாரம் ஓடிடி தளத்தில் வந்து நாலு படம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஓடிடி தளத்தில் மட்டுமே வாரத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பாப்புலரான ஓடிடி தளங்கள் இருக்குது. அதில் வாரத்துக்கு நாலு படம் ஒவ்வொரு ஓடிடியிலையுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் எந்த படத்தை பார்க்குறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. திரையரங்குகளுக்கு இப்போ விக்ரம் மூவி தான் வந்து திரையரங்குகளுக்கு மக்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. எப்படி பாகுபலி, கேஜிஎஃப் டூ, RRR மக்கள் கூட்ட கூட்டமாக வந்தவங்களாம் அந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் நடித்த விக்ரம் படத்துக்கு தான் கூட்ட கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சில சலுகைகளை அறிவித்தா நல்லாயிருக்கும், பார்க்கிங் ஃப்ரீ, பாப்கார்ன் ரேட்டு, காஃபி ரேட்டு இதெல்லாம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் சார்ஜ் வந்து 35 ரூபாய் வெறும் 10 ரூபாய் ஆகினா கூட நல்லாயிருக்கும். ஆன்லைன் புக்கிங்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் தியேட்டரில் தான் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. எதுக்கு ஆன்லைனில் ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா 35 ரூபா கொடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இதில் தான் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன ஆக்சிஷனை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. நயன்தாராவோட பையனாக வந்து ரித்திக் ராக், அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து மைனாக நடிச்சிருக்கிறான். அவனுக்கு வந்து சுவாச கோளாறு இருக்குது ஆரம்பத்துலேருந்து, பிறவியிலேருந்து. அதுக்காக வந்து அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொச்சினுக்கு போகிறாங்க. ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது மழை பெஞ்சு மண் சரிவில் அந்த பஸ்ஸு மூழ்கிடுது, மண்ணுக்குள்ளே போயிடுது. அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து தன்னுடைய பையனை நயன்தாரா காப்பாற்றினாங்களா இல்லையா, ட்ராவல் பண்ணவங்களை எப்படி காப்பாற்றினாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ஓட்டு படத்தோட முழு நில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க நயன்தாரா அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு சின்ன கதைக்குள்ளே அறம்படம்லாம் பெரிய படம்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் போட்டு அதை கதையும் சரி திரைக்கதையும் சரி பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இல்லை, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிக்கும்போது நம்ம தியேட்டரில் உட்காந்து எப்படின்னா தியேட்டரில் உட்காந்து 2 மணி நேரம் நம்ம மாட்டிக்கிட்டோமோ அந்த ஃபீல் தான் ஒன்று வருது. அவங்க ஆக்சிஷன் இல்லாமல் தவிக்கிறாங்க. நமக்கு வந்து படம் எப்படா விடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருந்தது இந்த ஆக்சிஷன் 2 படம் பார்க்கும்போது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம் தான். ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, ஆவரேஜுக்கும் கீழே தான் அந்த படம். போர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, ரொம்ப ஆவரேஜான படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ ஆக்சிஷன் 2 அதாவது ஓட்டு படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சாரி ஆக்சிஷன் 2 சொல்லிட்டேன், ஓட்டுனா ஆக்சிஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.